வெல்கம் டு சில்வர் பீச் சேனல். இப்போ நம்ம பலா பழம் நிறைய பேர் சாப்பிட்டுவோம், அதுலேருந்து வர கொட்டையை தூக்கி போட்டுருவோம், இல்லை சமையல் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை நட்டு செடியாக வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விடியாக்குள்ள பழம், இப்போ இந்த கவர் நம்ம செடி வளர்க்குற கவர் கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதில் வந்து ஈரமான மண், நம்ம வீட்டில் பக்கத்தில் வெளியில் ஈரமான மண் இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த கவரில் ஃபில் பண்ணிங்க. இப்போ ஒரு ஃபில் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக ஒரு முக்கால்வாசி அந்த கவரில் முக்கால்வாசி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டுருங்க மேலே, தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ இந்த மண் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதில் அந்த பலா கொட்டையை எடுத்து எப்படி அந்த இப்போ எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ வைக்கிற மாதிரி அதே மாதிரி பொசிஷனில் வச்சிங்கன்னா அந்த வேர் கீழே போகிறதுக்கும் அந்த ஸ்டெம் மேலே அந்த தண்டு கீழே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது சீக்கிரமாகவும் வளர ஆரம்பிக்கும் அந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா. கொஞ்சம் ஒரு 1 இன்ச் எடுத்துனா போதும், ரொம்ப ஆழமாக எடுத்திங்கனாலும் லேட்டாகும் வர்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி லைட்டாக தண்ணி கொஞ்சம் அதை நட்டுட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் மேலே மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றுறோம் பாருங்கள். தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது 21 நாள் கழிச்சு 23 நாளுக்கு அப்புறம் எப்படி வந்துருக்கு பாரு. பழத்துக்குமே அந்த மாதிரி நட்டோம், 20 பலாக்கன்று எல்லாம் பத்தில் ஒரு 9 வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஒன்று மட்டும் லைட்டாக இப்போ தான் மேலே அந்த இது வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருப்பாருங்க அழகாக 23 நாள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துருக்குவாங்க. 21 நாள் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளில் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர இது பாருங்கள். 30 நாளில் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த செடியை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலைலாம் ஒரு 3 இலை 4 இலை வர ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே இந்த செடி வளர்க்குறது மரம் வளர்க்குறது எல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கும். அதை அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வச்சு செடி வளர்ந்து வந்து அதில் ஏதாவது ஒன்று பூவோ இல்லை காயோ வருதுன்னா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம அவங்களோட குழந்தைங்களுக்கு இல்லை இந்த மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறதை பற்றி சொல்லிக் கொடுங்க. மழை பெறுவோம், மகிழ்ச்சி பெறுவோம், மரம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.